Dear friends, welcome back to Vitamin J. How to stop worrying? கவலைப்படுவதை எப்படி நிறுத்துவது? Worry has become a major part of our lives. இன்னைக்கு கவலைப்படுறது எல்லார் வாழ்க்கையிலும் முக்கியமாக வந்து தட் டூ அட் திஸ் டைம் அண்ட் கோவிட் இஸ் கில்லிங் மெனி பீப்புள். நிறைய பேர் செத்து போகிறாங்க, அதனால் எல்லாருமே கவலைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் தேர் சேயிங் மெனி பீப்புள் ஆர் டயிங் பிகாஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் வரிஸ். கவலைப்படுறதுனால நிறைய சாவு வருது கொரோனாவுடைய. அப்போது ஹவு டு வி ஓவர் கம் திஸ் வரி? லெட் மீ ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி. டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாக்கிங் ஆன் ரோடு, ஒரு நாள் ரெண்டு நண்பர்கள் வாழ்த்து கொண்டு வந்து சடனாக ஒரு நாய் கத்துறதை கேட்டாங்களாம். தே ஹர்ட் தர் பாக்கிங் சவுண்ட் ஆஃப் அ டாக். ஸோ ஒன் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் டு ரன் அண்ட் தி அதர் ஃப்ரெண்ட் டூக் அ ஸ்டோன் இன் ஹிஸ் ஹேண்ட். ஓட ஆரம்பித்தான், ஒருத்தன் கையில் கல்லெடுத்துட்டான். Because they were thinking, they assumed that the dog was chasing them and it was going to bite them. ஒரு நாய் அவங்களை திருத்தி அவங்களை கடிக்க வரப்போதுன்னு பயந்துட்டாங்க. But to their surprise, when they turned back and saw, somebody was taking the dog out for walking. யாரோ நாயை வாக்கிங் கூட்டு போயிருந்தாங்க. ஆனால் இவங்க என்னன்னா, நாய் கடிக்க போதுன்னு பயந்துட்டாங்க. Dear friends, most of the worries in our life actually does not happen at all. நம்ம எதெல்லாம் குறித்து வரி பண்ணுறோமோ கவலை போடுறோமோ, முக்காவாசி வரிகள் கவலைங்க நம்ம வாழ்க்கையில் அது நடக்கிறதே கிடையாது. எதெல்லாம் நடந்துருமோன்னு வழி நடக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதே கிடையாது. So why do we worry about all of this? We can split worries into three types. இந்த கவலைகளை மூணு விதமாக இருக்கலாம். Worries of the past, okay, residual worries னுவாங்க. Worries of the present, situational worries. Worries of the future, anticipatory worries. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம். இப்படிப்பட்ட மூன்று விதமான கவலைகள் இருக்கு. இதை நம்ம எப்படி மேற்கொள்வோம்? பைபிள் கிவ்ஸ் அன் ஈஸி அப்ரோச். பாஸ்ட், வாழ்க்கையில நடந்தது. Worries of the past. We are constantly thinking about what has happened. We cannot change it. அதை பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. That's why the Bible says, வேதத்துல சொல்லுது, do not dwell in the past. Do not dwell on former things. பின்னானவைகளை, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. பைபிள் வேற ஈஸியா சொல்லி முடிக்கிறாங்க. பழசை யோசனை இருக்காதீங்க, அதை நம்ம மாத்த முடியாது. நடந்தது நடந்தது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. The Bible also says, don't worry about tomorrow. நாளை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு இருக்கிறதே போதும். ஸோ வாட் த பைபிள் இஸ் டீச்சிங் ஆல்சோ, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நீ கவலைப்படாது, ஏன்னா அதை நம்ம கண்ட்ரோல் இல்லை. சரியா? அப்போ ரெண்டு விதமான வரிசை வாழ்க்கையிலேருந்து எடுத்துடுறோம். வி ஆர் ரிமூவிங் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வரிஸ், வரிஸ் ஆஃப் த பாஸ்ட், வரிஸ் ஆஃப் த ஃபியூச்சர். இன்றைக்கு இருக்கிறதே போதும். ஃபோக்கஸ் ஆன் டுடே. எஸ், வாட்ஸ் ஹேப்னிங் ரைட் நோ. ஆல் வி ஹாவ் டு டீல் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டுடே. வாட் இஸ் யுவர் வரி ஃபார் டுடே? இஸ் இட் அபவுட் யுவர் ஃபியூச்சர் ஆர் இஸ் இட் அபவுட் த பாஸ்ட்? If it's something which is happening right now, let's deal with it. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கவலையை மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களை திருப்திப்படுத்துவது. இன்னைக்கு எனி திங் வி ஓன், எனி திங் வி வாண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ளீஸிங் அதர்ஸ். ப்ளீஸிங் அதர்ஸ் இஸ் நாட் அவர் ஜாப். மற்றவர்களை திருப்திப்படுத்தணுன்ற காரியத்தை நீங்கள் விட்டிங்கனாலே முக்காவாசி வரியை நம்ம வாழ்க்கையில் போயிடுங்க. 99% of our worries will go away when we start pleasing others. So dear friends, stop worrying about the past, the future. Focus on today. மத்தவங்களை குறித்து கவலையே படாது. Most importantly, whenever you have an anxiety or a worry, ஏதாவது ஒரு கவலை குள்ள திடீர்னு வந்துச்சா, please work out, do some exercise, take a walk, take a deep breath, take some time off. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கவலையிலேருந்து மீள முடியும். தயவு செய்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு என்ன இருக்குன்னு பத்தி கவலைப்படாதீங்க. கத்தர் கொடுத்துருந்தனால சந்தோஷமாக அனுபவிங்க. மற்றவர்களுக்காக வாழ்றதை நிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கால்வாசி கவலை உங்களை விட்டு போயிடும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த விட்டமின்ஜே வீடியோவில் உங்களை பார்க்குறேன். காட் பிளஸ் யூ. சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.